அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கல்வி திக்ரினுடைய முறைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது மூன்றாவது லத்தீஃபா. மூன்றாவது லத்தீஃபா இடது பக்கத்தினுடைய விலாலும்பிற்கு மேலாக இருக்கிறது. நான் கையை வச்சு ஏன் காட்டலை அப்படின்னு சொன்னால், நான் இடது பக்கமாக கையை வச்சேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது வலது பக்கமாக தெரியுது. வலது பக்கமாக வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு இடது பக்கமாக ஸ்க்ரீனில் தெரியுது. அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன், இடது பக்கத்தினுடைய விலா எலும்பிற்கு மேல் பகுதியில் மூன்றாவது லத்தீஃபா இருக்கிறது. அப்போ மூணாவது லத்தீஃபாவை நீங்கள் திக்ர செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னா, மூச்சை நீங்கள் வெளியிலிருந்து இழுக்கிறீங்க, அந்த இழுக்கப்பட்ட மூச்சு அல்லாஹ்னு சொல்லி நேராக கல்புக்குள்ளே போகுது, அதை நீங்கள் உணர்றீங்க. இதே தான் முதல் லத்தீஃபாவிலையும் இரண்டாவது லத்தீஃபாவினுடைய முறை இதே தான். ஆனால் எந்த லத்தீஃபாவில் நீங்கள் திக்ர செய்கிறீங்களோ அந்த லத்தீஃபாவில் ஹூவை அடிச்சிருவீங்க. இப்போ இரண்டாவது லத்தீஃபாவில் நீங்கள் திக்ர செய்யும் பொழுது இரண்டாவது லத்தீஃபாவில் ஹூ அப்படிங்கிறத நீங்கள் இரண்டாவது லத்தீஃபில் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ மூணாவது லத்தீஃபா, மூணாவது லத்தீஃபாவுக்கு நீங்கள் வரும் பொழுது விடக்கூடிய ஹூ என்பதை அல்லாஹூவில் உள்ள அல்லாவை நீங்கள் உள்ளே எழுத்துக்கிறீங்க. விடக்கூடிய ஹூ என்பதை மூன்றாவது லத்தீஃபாவில் அடித்து விடுவீர்கள், சரிங்களா? என்னுடைய இடது பக்கம் இது தான், ஆனால் நான் ஸ்க்ரீனில் காட்டும்போது உங்களுக்கு இது வலது பக்கமாக தெரியுது. அப்போ அதனால் நான் உங்களுக்கு இடது பக்கத்து கையை வைக்காமல் சொல்கிறேன். இடது பக்கத்தினுடைய விலா எலும்பிற்கு மேல் பகுதியில் மூன்றாவது லத்தீஃபா இருக்கிறது. உள்ளே இழுக்கிற மூச்சை நீங்கள் அல்லாஹன்னு இழுக்கிறீங்க, அது கல்புக்குள்ளாக செல்கிறது. விடக்கூடிய மூச்சை ஹூன்னு விடுறீங்க, அது எந்த லத்தீஃபாவில் திக்ரு செய்வீங்களோ அந்த லத்தீஃபாவில் படுது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது மூன்றாவது லத்தீஃபா. மூன்றாவது லத்தீஃபாவில் நீங்கள் ஹூவை விடுறீங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் திக்ரு செஞ்சு காட்டுறேன், பாருங்கள். இந்த முறையில் நீங்கள் இது நான் வேகமாக செய்கிறேன், நீங்கள் ஸ்லோவாகவும் செய்யலாம். ஆனால் விஷயம் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு மூச்சுக்கும் இழுக்கக்கூடிய மூச்சு அல்லாகணும், விடக்கூடிய மூச்சு ஹூணும் வருதா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்தி பார்த்துக்கொள்ளணும். இதுதான் முக்கியமானது. இல்லாட்டி இது மூச்சு பயிற்சி மாதிரி ஆகி போயிடும், ஒரு யோகாசனம் மாதிரி ஆயிரும். இது யோகா அல்ல, இது மாறாக அல்லாஹுடைய திக்ரது. விடக்கூடிய ஒவ்வொரு உள்வாங்கக்கூடிய மூச்சு அல்லாங்கிறதா, விடக்கூடிய மூச்சு ஹூனு போகுதாங்கிறத நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது மூன்றாவது லத்தீஃபாவினுடைய முறை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் நாம் நாலாவது லத்தீஃபாவை பார்ப்போம். நீங்கள் திக்ர் சம்பந்தமாக ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 9655086083 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் செய்யாதீங்க, தயவுசெய்து வாட்ஸ்அப் செய்யுங்க. இந்த மாதிரி திக்ருனுடைய முறைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வாட்ஸ்அப் மட்டும் நீங்கள் எனக்கு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் வந்து என்னுடைய ஓய்வான நேரங்களில் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி உங்களுக்கு எந்த முறையில் திக்ரு செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபோனில் சொல்லித்தரேன். அல்லது உங்கள் ஊரில் யாரும் தாக்கிரியன்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி விடுறேன், நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த முறைகள் நீங்கள் தொடர்ந்து திக்ரு செய்து வாங்க. வருகின்ற ஜனவரி 15, 16, 17 இந்த மூன்று நாட்கள் மெட்ராஸில் தண்டையார்பேட்டைங்கிற இடத்துல பள்ளிவாசலில் இஸ்திமா நடக்க இருக்குது. திக்ருடைய மருந்து இஸ்திமா நடக்க இருக்குது. ரொம்ப பயனுள்ள இஸ்திமா அது. காலையிலிருந்து இரவு வரை உங்களுக்கு நீங்கள் வெறும் இபாதத்தில் இருப்பீங்க. காலையில் தஹஜ்ஜுத்திலிருந்து ஆரம்பித்து வித்ரு வரைக்கும் இபாதம் தொடர்ந்து நடைபெற்றுருக்கும். உணவு இலவசம்தான், நீங்கள் வந்து போக்குவரத்து செலவு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அது சம்மந்தமாக யாரும் இந்த திக்ருடைய மஜ்லிஸில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் திக்ருடைய மஜ்லிஸினுடைய விவரம் சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் சொன்ன நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய நோட்டீஸும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் கால் செய்ய வேணாம், என்னால் எடுக்க முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மஜ்லிஸில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக யாருக்கும் சேவனை பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த சேவனை பிரச்சனைகள் தீர்ந்துடும். வாழ்க்கையில் கடன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கடனுடைய பிரச்சனைகள் அடையும். நீங்கள் தொடர்ந்து ஆனால் காலை மலை திக்ரு செய்து வரணும், தஹஜ்ஜுத் இருக்கணும், முன்பின் சொன்னதோடு நம்ம வந்து தொழுகைகளை தொழுகணும் ஜமாத்தோட. இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து வர்றீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அதுக்கு நீங்கள் இந்த மூணு நாள் இஸ்திமாவில் ஒரு மூணு நாள் தான் வருஷத்தில், வெறும் ஒரு மூணு நாள் நீங்கள் இந்த மூணு நாட்கள் உங்களுக்கு என்றைக்கும் வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும். உங்கள் வேலைகளை அல்லாஹுக்காக வேண்டி இந்த மூணு நாளை ஒத்தி வச்சுட்டு திக்ருமிஷன் கலந்துக்க உங்களுக்கு மாபெரும் பலன் தரக்கூடிய ஒரு மூன்று நாளாக அது அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அது சம்மந்தமான விவரங்கள் வேணும்னா நம்ம மேலே சொல்கிற நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாலாவது லத்தீஃபா சம்பந்தமாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நீங்கள் புதிதானவராக நமது சேனலுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.